அனைவருக்கும் வணக்கம். இன்று ஐபிசியில் உள்ள 279, 337, 338, 304A ஆக்சிடென்ட் வழக்கு பற்றியான அந்த பிரிவுகள் பார்ப்போம். அதற்கு முன்னதாக நமக்கு சட்ட புத்தகத்தில் சிஆர்பிசி குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டம் 484 பிரிவுகள், இந்திய தண்டனை சட்டம் 860 511 செக்ஷன்ஸ், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 167, இந்திய அரசியலமைப்பு சட்டம் 395 ஆர்டிகல், இப்படி இவ்வளவு இருக்கு சார். இது எப்படி நம்ம படிக்கிறது, எப்போ படிக்கிறது அப்படின்னு சொன்னால், ஒரு சின்ன ஸ்டோரி. ஒரு காட்டில் ஒரு மாலை பொழுதினிலே ஒரு சிறுவன் கையில் ராந்தருடன் நின்று கொண்டிருக்கிறான். பக்கத்தில் இருக்கின்ற ஒரு பெரியவர் நீண்ட நேரமாக அவனை பார்த்துவிட்டு கேட்கிறார், ஏன் இங்கே இவ்வளவு தூரமாக நீ நின்று கொண்டிருக்கிறாய் என்று கேட்டதற்கு அவன் சொல்கிறான், மை வில்லேஜ் இஸ் 10 kilometers அவே ஃப்ரம் திஸ் பிளேஸ், ஐ வாண்ட் டு கோ பட் திஸ் ராந்தல் வில் ஷோ ஒன்லி 100 meters, திஸ் இஸ் ஃபாரஸ்ட் வே, ஹவு கேன் ஐ கோ டு மை ஹோம். For that old man said, if you reach 100 meters, then the light will show further 100 meters. கேக்குறாங்க, ஏன்னா ரொம்ப நேரம் நின்று இருக்கு கேட்டா, இந்த ராந்தல் வந்து 100 meters வரைக்கும் வெளிச்சம் காட்டும் இந்த லைட்டு, அதுக்கப்புறம் நான் எப்படி போறது தெரியலன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பெரியவர் அந்த ஞானி சொல்றாரு, முதல்ல நீ 100 meters சென்று விடு, பிறகு இதே லைட்டு இந்த விளக்கு ராந்தல் விளக்கு மீண்டும் ஒரு 100 meters தூரத்தை வெளிச்சம் காட்டும், அப்படியே நீ 100 meters கடந்து சென்றால் உன்னுடைய கிராமத்தை அடைந்து விடலாம் என்று சொல்கிறார். நமக்கும் சட்டம் படிக்கின்ற நம்மளுக்கும் அதுதான் இந்த கதை. எவ்வளவுதான் செக்ஷன் இருந்தாலும் சார், 10 ஒரு நாளைக்கு எவ்வளவு சார் படிக்க முடியும், 10 பிரிவுகளாக படிக்கிற போதும், 10 பிரிவு போதும், வித்தின் எ 1 year we will finish all the very important 511 படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. We did not read all the 511 sections. Enough for only 200 or 150, more than enough 150 for practice purpose. If you want to take exam means you have to go through all the sections. That is a different thing. என்று சொல்லி இப்பொழுது இதை இந்த இருக்கிற படத்தை பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இந்த கதை மூலமாக இந்த பட விளக்கம். எப்பவுமே நம்ம சட்டம் எப்படி படிக்கிறோம்னா, சட்டத்தை ஒரு ஈஸியா we have to create our own story, நமக்குள்ளே ஒரு கதையை உருவாக்கி கொள்ள வேண்டும், அப்பதான் எப்பவுமே நமக்கு நினைவு இருக்கும். அதன்படி தினேஷ் என்பவன், டி இதுதான் டி தினேஷ், ஏபிசிடி எழுத, ஏ ஃபார் அபிராமி, பி பலராமன், சி சித்ரா, டி தினேஷ் என்பவன் இந்த வெகேஷன் லீவுக்காக கொடைக்கானல் செல்வதற்காக சென்று கொண்டிருக்கின்ற பொழுது வழியிலே ரோட்டிலே போகின்ற பொழுது அபிராமி ஏ பி பலராமன் சித்ரா சென்று கொண்டிருக்கும் பொழுது அவன் வண்டியை ரேஷ் அண்ட் நெக்லிஜன் மேனராக சென்று அவன் இடித்ததன் காரணமாக அபிராமி அந்த ஸ்பாட்லி அவுட், அதனால் அவருக்கு ஏவுக்கு 304A அஃபன்ஸ் பேட்டல். பி பக்கத்திலே இருக்கிறதுனால தான் கொடுங்கால் ஏற்படுது, கிரீவியஸ் ஆக்ட், அதனால் பிக்கு 338. சித்ரா மூணாவதா தள்ளி விழுது, அதனால அவருக்கு சிம்பிள், சித்ராவுக்கு சிம்பிள் ஹர்ட், சி 337. தினேஷ் ரேஷ் நெக்லிஜென்டா வாகனத்தை ஓட்டி முட்டத்தனமாகவும் அசட்டு தன்மையாகவும் ஒரு பொதுப்பாதை ஓட்டியதன் காரணமாக அவனுக்கு 279. இந்த 4 பிரிவுகளும் இது அடங்கும். இப்பொழுது முதல் 279 இந்த ஆக்சிடென்ட் விபத்து ஏற்படுகின்ற பொழுது அதில் எத்தனை பேர் மரணமுற்றாலும், ஒரு பஸ்ஸில் 50 பேர் சென்று கொண்டிருக்கிறார்கள், அந்த 50 பேருமே ஒரு விபத்தில் ஏற்பட்டு பாலத்திலே டிரைவர் வண்டி விட்டு விடுகிறார், 50 பேர் இறந்துடுறான். அதனால என்ன செக்ஷன், 302 வருமா வராது, வேற ஏதாவது செக்ஷன் வருமா வராது, கல்பவுரோமில் 304 வருமா வராது, அனைத்துக்குமே 304A தான், 304
ஏதான், அது கவுண்ட் தான் வரும், இத்தனை பேர் இறந்தார்கள் என்று கவுண்ட் தான் வருமே தவிர, அதே அதற்கு என்ன வேண்டும், இன்கிரியன்ஸ் என்ன வேண்டும். இப்ப 306 107 இன்கிரியன்ஸ் வேணும், 302 300 இன்கிரியன்ஸ் வேணும்ல. அது மாதிரி இப்போ 270 தான் இன்கிரியன்ஸ் இருக்கு. இந்த மூணுத்துக்குமே, இந்த மூன்று 337 338 304 மூன்றுக்குமே 279 தான் இன்கிரியன்ஸ். அப்ப இந்த இன்கிரியன்ஸ் என்னவென்று பார்ப்போம். முதல்ல ஹூஎவர், யாராக எவர் ஒருவரும் ரைட்ஸ் ரைட்ஸ் அண்ட் டிரைவ் சாரி டிரைவ்ஸ் அண்ட் டிரைவ் பண்றான் ரைட்ஸ் ரைட்ஸ் எனி வெஹிக்கிள், ஏதாவது ஒரு வாகனத்தை, எனி வெஹிக்கிள் ஆன் எ பப்ளிக் பாத் எவரோ என்ன பண்ணுவாங்க, டிரைவ் ஆர் ரைட்ஸ் வண்டி ஓட்டுறான் அல்ல சவாரி செய்கின்றான், என்ன எனி வெஹிக்கிள் ஆன் எ பப்ளிக், இதெல்லாம் கரெக்ட். முக்கியமான ஆபரேட்னா நெக்லிஜென்ஸ் ஆர் ரேஷ் ரேஷ் ஆர் நெக்லிஜென்ஸ் அதிவேகமாகவும் அசட்டு தன்மையாகவும் அவன் வாகனத்தை ஓட்டுகிறார். ஓட்டுனால் என்ன ஓட்டுவதால், என்ன பொதுவாக ஓட்டுவதால் மனித உயிருக்கு, தட் மீன்ஸ் என்டேஞ்சர் டு, என்டேஞ்சர் டு ஹியூமன் லைஃப், மாடு அல்லது வேற ஏதாவது மிருகம் அதெல்லாம் வந்து தின்னு போய் வருது அப்படின்னா ஹியூமன் லைஃப் மிஸ், என்டேஞ்சர் டு ஹியூமன் ஹியூமன் லைஃப், மனித உயிருக்கு ஆபத்தான, உயிருக்கு ஆபத்தை உண்டாக்கும் விதமாக, அல்லது வேறு எவருக்கேனும் காயம் அல்லது கேடு அநேகமாக விளைவிக்க கூடும் என்கின்ற வகையில் என்ன பண்ண, பொதுப்பாதை வண்டி எதையும் முரட்டுத்தனமாகவும் அசட்டுத்தனமாகவும் ஓட்டுகிற அல்லது சவாரி செய்கிற எவர் ஒருவரும், இதான் இன்கிரியன்ஸ். அவர் வந்து ஒரு எவனா இருந்தாலும் ஒரு ஏதாவது ஒரு வாகனத்தை ஓட்டியிருக்கணும், அது ஒரு பொதுப்பாதையை ஓட்டியிருக்க வேண்டும். வீட்டில் ஓட்டிட்டு நடந்து தின்னாட் போகையெல்லாம் வராது, ஒரு பொதுப்பாதையில் ஓட்டியிருக்க வேண்டும். அந்த ஓட்டுகின்ற பொழுது என்ன ஏற்பட்டிருக்கணும், அவன் அந்த ஓட்டுப்பாது ரேஷ் அதிவேகமாக ஆர் அசட்டுத்தனமாக கவனமின்மையாக அஜாக்கிரதையாக அப்படி ஓட்டுகின்ற பொழுது யாருக்கேனும் ஒரு காயத்தையோ இன்ஜுரி கேடையோ விளைவிக்கக்கூடிய அளவில் அவன் செய்திருந்தால், இந்த எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும். நான் சொன்ன உட்கூறுகள் அனைத்தும் இருந்தால் தான் 279 மேட் அவுட் ஆகும். அப்போ இது இல்லை என்று சொன்னால் 337 வராது, 338 வராது, 304 வராது. அப்போ இது எல்லாம் இன்கிரீடியன்ஸ் 279க்கு. இப்போ 337 இப்போ அவனுக்கு வந்து இப்போ 279 மேட் அவுட் ஆயிடுச்சு, இவன் ரேஷாக ஓட்டியிருக்கான், 279 மேட் அவுட், 279 இது மேட் அவுட் ஆனா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், if it is 279 மேட் அவுட் means all the offense மேட் அவுட், அப்ப he is responsible person for 304A 338 337 அப்படின்ற. ஓகே, அப்போ இங்க இந்த செக்ஷன் அப்படியே. ஓகே, இப்போ இதற்கான இப்போ 337ல சாரி 38 இப்போ அடுத்து ஒருவருக்கு அவன் வாகனத்தை ஓட்டியதன் காரணமாக ஒரு காயம் ஏற்பட்டிருக்க வேண்டும், அல்லது மற்றவருக்கு பர்சனல் சேஃப்டி ஆஃப் அதர்ஸ் அடுத்தவருடைய உடலுக்கான அந்த ஏற்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னா சிம்பிள்
338 இருக்கு. 304A 337. ஓகே, as endangered human life or the personal safety of others, அதாவது அபாயத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவில் endangered life அப்படி திருச்சல். அப்புறம் 338 grievous act 320 320 IPC நாம் வகுப்பு எடுக்கும் போது 8 காயங்கள் இருக்கும். அதை விட ஒரு சுவையை சொல்லியிருக்கோம், ட்ரிபிள் இன்ஜர் ஸ்டூடெண்ட்டுக்கும் 2 ஆர்த்தோ எம்எஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும் தலை ஆறுமுகத்துக்கும் எலும்பு என்கிற பல் சுந்தரத்துக்கும் பேஷண்ட் நடைபெறுகின்ற அது 8 காயம் சொல்லியிருக்கோம். அது 8 ஏதாவது ஒன்று இருந்தால் 338 வந்துவிடும். அதே போன்று 304A என்ன இன்கிரீடியன்ட்ஸ் தான் டெத் இருக்கணும், கண்டிப்பாக மரணம் இருக்கணும், மரணம் எல்லாம் 304 வருமா? சோ அங்க ஒரு டெத் 304க்கு 304A கண்டிப்பாக அங்க ஒரு மரணம் ஏற்பட்டிருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட்ஸ் மரணம் ஏற்பட்டிருக்க வேண்டும். டெத் 304A 304A பெற்று இருக்க வேண்டும், மரணம் ஒன்று ஏற்பட்டிருக்க வேண்டும். அங்கே ஒரு மரணம் ஏற்பட்டு வேண்டும். காஸ்ட் பை ஆக்ட் ஆஃப் தி நெக்லிஜென்ஸ் டூரிங் எ ஆக்ட் காஸ் பை டூரிங் டிரைவிங் ஆகிய நெக்லிஜென்ஸ் ஆர் ரேஷ் ஆர் ரேஷ் ஒரு அசட்டையினாலோ அல்லது அதிவேகத்தினாலேயோ ஒரு வாகனத்தை ஓட்டி அதன் மூலம் ஒரு உயிர் உயிருந்தால் நாட் அமௌண்டிங் டு கட்ரோல் ஓமிசைட் அது மரணம் என்று இதில் வராது. 299 இதில் வராது. அதே மாதிரி 304 பனிஷ்மெண்ட்டுக்கு வராது. இட்ஸ் கம்ஸ் அண்டர் ஒன்லி 304A. இப்போ இதை நான் ஒரு சின்ன ஒரு ஸ்கெட்ச் மாதிரி போடுறேன், ஈஸியா அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறதுக்கு. உங்களுக்கு 279 337 338 304A பனிஷ்மெண்ட் என்ன சார் இருக்கு? பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா இதுக்கு 6 மாசம் 1000 ரூபாய் 6 மாசம் 1000 ரூபாய் ஆர் போத். இதுக்கு 2 இயர்ஸ் ஆர் ஃபைன் 1000 ரூபீஸ் 1000 ஆர் போத். 304A 2 years or fine or both and sorry and fine இதற்கான பனிஷ்மெண்ட். அடுத்தது காக்னிசபிளா நான் காக்னிசபிளா? நான் எல்லாமே காக்னிசபிளா. இது பனிஷ்மெண்ட் காக்னிசபிள் நான் காக்னிசபிள் எல்லாமே காக்னிசபிள் தான். 2C பார்த்தோம் போ இது வந்து எல்லாமே காக்னிசபிள் தான். இது இன்னொரு விஷயம் என்ன சொன்னா காமண்டபிளா நான் காமண்டபிளா சமரசம் செய்து கொள்ளக்கூடிய குற்றமா அல்லது சமரசம் செய்யக்கூடிய குற்றமா சொன்னால் இது நான் காமண்டபிள் NC நான் காமண்டபிள் இது காமன் டபுள் வித் தி பர்மிஷன் ஆஃப் தி கோர்ட் இது காமன் டபுள் வித் தி பர்மிஷன் ஆஃப் தி கோர்ட் இது நான் காமன் டபுள். அப்படி என்றால் இதை சமரசம் செய்து கொள்ளவே முடியாது. அப்படி என்ன பண்ணணும்? 154 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 படி ஆஸ்திரேலியா பாத்திக்கலாம் சம்பந்தப்பட்டார். இது காமன் டபுள் தான். 337 338 காமன் டபுள் தான். பை ஹூம்?
டு ஹூம் தி ஹர்ட் காஸ்டு, யாருக்கு காயம் ஏற்பட்டதோ அவன் நினைத்தால் அவனுடைய சம்மதத்தின் பேரில் காயம்பட்டவனும் அந்த வண்டியை ஓட்டி அந்த குற்றத்தை செய்தவனும் ஆனால் மனு போடலாம். என்ன எந்த பெட்டிஷன் மனு போடணும்? 320 சப்செக்ஷன் 2 ஆஃப் சிஆர்பிசி. ஒன்னு வந்து வித்தவுட் பர்மிஷன் ஆஃப் த கோர்ட், ஒன்னு 320 சப் கிளாஸ் 2 வந்து வித் த பர்மிஷன் ஆஃப் த கோர்ட்னா பெட்டிஷன் ஃபைல் அண்டர் செக்ஷன் 320 சப் கிளாஸ் 2 சிஆர்பிசி. ஆஃப்டர் கெட்டிங் பர்மிஷன் தட் அஃபென்ஸ் வில் பி காமண்டபிள். திஸ் ஆல்சோ நான் காமண்டபிள். ஓகே, எல்லாமே ட்ரைபல் பை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான், எல்லாமே ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான், எல்லாமே நான் பெயிலபிள், சாரி பெயிலபிள் தான், எல்லாமே பெயிலபிள் தான், பெயிலபிள் 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 பெயிலபிள், அனைத்துமே பிணையில் விடக்கூடிய குற்றம் தான். ஓகே, இதுல எல்லாம் டெபினிஷன் பிளஸ் பீனல், இந்த நாலு செக்ஷனும் பாத்தீங்கன்னா டெபினிஷன் அதிலே இருக்கும், அதற்கான தண்டனையும் அதிலே இருக்கும். உட்கூறுகள் ஐபிசியில டெபினிஷன் ஒன்று இருக்கும், பனிஷ்மெண்ட் இன்னொரு தனியா இருக்கும், அதே மாதிரி டெபினிஷனும் பீனல் புரிஷன் ஒன்று இருக்கும். இது வந்து டெபினிஷன் பீனல் நாலுமே, டெபினிஷன் பிளஸ் பீனல். ஓகே, அதே மாதிரி முன்னெல்லாம் வந்து சேஷன் பெயிலே விட்டுருந்தாங்க, ஏன் சொல்லுங்க? இதில் லீனியன்ட் அப்பவே 1834 ஆரம்பித்த அந்த லா கமிஷனு, 1860 லார்ட் மெக்காலே, ஆண்டர்சன், மில்லட், மெச்சூரி இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அப்பவே ஒரு புத்தி கூர்மையோட, ஏன்னா திஸ் இஸ் ஒயிட் காலர் அஃபென்ஸ். யாரெல்லாம் வண்டி ஓட்டுற இப்போ நம்ம இதில் வண்டி அஃபென்ஸ் 302 போட்டுருந்தாங்கன்னா என்ன இருக்கணும்? பாதி பேர் அவ்வளோதான், ஜெயில தான் இருக்கணும். அப்போ என்னன்னா யார் ஓட்டாங்க? டாக்டர் ஓட்டுறாங்க, வழக்கறிஞர்கள் ஓட்டுறோம், இன்ஜினியர்ஸ் ஓட்டுறாங்க, மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏஸ், எம்பிஸ் நிறைய என்ன முதலாளிகள். அதனால இதெல்லாம் பண்ணாங்க, வேண்டுமென்றே செய்வதில்லை. இது விபத்தினால் ஏற்படுகின்றதற்காக இந்த பெயிலபிள் செக்ஷன் ஏற்கனவே ஸ்டேஷன் இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணாங்க, ஸ்டேஷன் வேணாம், நீதிமன்றத்தில் வர வேண்டும் என்று இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தப்படுகின்றது. அதே போன்று நாம் சல்மான் கான் வழக்கு பார்த்துருக்கோம்ல, சல்மான் கான் கூட என்ன பண்ணா 2002 செப்டம்பர் மாதம் 27-28 தேதியில் தூங்கி, அதாவது நடைபாதையில் தூங்கி கொண்டது வந்து வண்டி எடுத்துட்டார், குடிச்சிட்டு போதையில் எடுத்துட்டனால அவர் மேலே இதே செக்ஷன் பண்ணுறாங்க. 337, 338, 279A, 304A அதே வழக்கில் தான் மற்றும் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் படி போட்டாங்க. பிறகு செஷன்ஸ் கோர்ட்டில் 304 Part 2 அவர் ரைட்டாக செஷன்ஸ் கோர்ட் பாம்பேயில் கோர்ட் நினைக்க, பாம்பே ஹை கோர்ட்டில் 2015 விடுதலை ஆகிட்டார். அப்புறம் முதல்ல கீழ் கோர்ட்டில் தண்டனை கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் விடுதலை ஆகிட்டார். ஸோ யாராக இருந்தாலும் அதை வந்து என்ன பண்ணணும் இதுதான். அதனால் நாம் வழக்கு நடத்துகின்ற போது முதல்ல 337, 338, 304 என்ன சொல்லுது அதெல்லாம் தண்டனைகள், அது என்ன இதுதான் நடந்திருக்குது. ஆனால் மெயினாக நாம் விசாரிக்கின்ற போது அந்த வழக்கை 279 எப்படி இங்க ரேஷன் இல்ல நெக்லிஜென்ட் இல்ல என்பதை நிரூபிக்க வேண்டும். சரி, ஒரு உதாரணம், இப்ப ஸ்பீட் பிரேக்கர் நான் போறேன், ஸ்பீட் பிரேக்கர் ஏறி என்பது பெரியவர் வந்து மேல ஏத்தி அவர் இறந்துடுறாரு, இதுல 304A வருமா வராதா? வரும். ஸ்பீட் பிரேக்கர் நான் வச்சுங்க, ஸ்பீட் பிரேக்கர் ஒரு கேஸ் லாஸ், அதாவது எய்தர் ரேஷ் ஆர் நெக்லிஜென்ட் தான் ஒரு கேஸ் லாஸ். ரவி இந்த கேஸ் எழுதுங்க, ரவி கபூர் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் ரவி கபூர் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் ஏஆர் 2012 ஏஆர்
2012 R&R report 2012 Supreme Court page number 29 Supreme Court page number 2986 இந்த கேஸ் லாவில் இந்த ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ஸ் பற்றிய இன்கிரீடியன்ஸ் என்ன இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இங்கே ஏற்பட ஸ்டேட் ஆஃப் குஜராத் வர்சஸ் ஹைதர் அலி எஸ் என் ஹுசைன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் ஏஆர் 1972 வினய் சந்திர இந்த ரெண்டு கேஸ்ல வந்து சொல்லியிருக்காங்கன்னா ஒருத்தன் வயல்வெளியில் காட்டுது கட்டில் கட்டில் மேல தூக்கிட்டு இருக்கான். ஒரு வெஹிக்கிள் ஓட்டும் போது அந்த வெஹிக்கிள் அவன் பேர்ல ஏறி அவனுடைய உயிர் போயிடுது, அதை மரணம் அடைந்து விடுறாங்க. இதுல திருநாட் போர் வராது, திருநாட்டு வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா திருநாட் போர் ஏதா வரும்னு சொல்லி கேஸ் தான் இது. ஹுசைன் ஸ்டேட் ஆஃப் ஏபி இந்த கேஸ்ல. ஏன்னா அந்த வயல்வெளியில் கட்டில் தூங்கி கொண்டிருந்து போனை வேண்டுமென்றே சென்று அவன் ஏற்றவில்லை, அவனுடைய நாலேஜும் இல்லை. இது நடந்தது தச்ச அதாவது நெக்லிஜென்ஸ் ஆக அல்லது ரேஷ் இங்கே நெக்லிஜென்ஸ் ஆகும். அதே மாதிரி ஸ்பீட் பிரேக் சொன்னேன்ல, ஸ்பீட் பிரேக்கர்ல என்ன ஃபெயிலியர் ஆயிருக்குங்க, அவன் ஸ்பீடா வரல ஆனா அசெக்ட் தர நெக்லிஜென்ஸ் இருக்குது இல்ல. அதனாலதான் சொல்லுவோம் எப்பவுமே புகார் எழுதும்போது கூட வாகனத்தை அதிவேகமாக அல்லது அஜாக்கிரதையாக ஓட்டி வந்ததன் காரணமாக எழுதணும். அதிவேகமாக வரவில்லை, வலிவா இருந்தா அங்க கேட்கணும். ஐயோ கேட்பது கேட்கலாம் சார், ரேஷ் ஸ்பீட் என்பதற்கு ஏதாவது நீங்க வேகத்தினுடைய அளவை நிர்ணயிச்சுக்கிறாங்க இல்லைன்னு. அப்ப எப்படி நீங்க அந்த வேக ரேஷா பண்ண சொல்ல முடியும் உங்களால? சரி, அந்த பகுதி வலிவான பகுதி, 10-15 கிலோமீட்டர் மேல போக முடியாது இல்ல ஸ்பீடு, முடியாது சார். அப்ப முடிஞ்சு போச்சு, அப்ப ரேஷன் தெரிஞ்சு போச்சு. நெக்லிஜென்ஸ் எப்படி பண்ணணும்? நெக்லிஜென்ஸ் சார், அந்த வலிவு சொன்ன இடம் சம்ப, நான் ஒரு உதாரணத்துக்கு இடம் வலிவு சொல்றேன், நீங்க எந்த ஆஸ் த கேஸ் மேபி யூ கேன் பிக்ஸ் யுவர் எஸ்ஓசி. ஓகே, அந்த இடத்துல எப்பவும் ஜன நடமாட்டம் இருக்கும், குழந்தைகள் அதிகமாக உலாவுகின்ற இடம், ஒரு கிராமம், அதனால அங்க கவனமாக தான் வண்டி ஓட்ட முடியும். கவனம் சிதறனா நிறைய விபத்து ஏற்படும், கவனம் இருந்ததோட ஓட்டம் ஓட்ட முடியல. ஆமான்னு அப்போ ரேஷம் முடிஞ்சிச்சு, நெக்லிஜென்ஸ் இல்லை. அப்போ நம்முடைய பார்ட்டு திருச்சரிசன் தேடி அங்க நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. எதுக்காக போகலாம்? வெயிலபிளா, நான் வெயிலபிளா, காமண்டபிளா, நான் காமண்டபிளா, காங்கிரசபிளா, ஃபைன் இதுக்காக தான் போட்டோம். ஃபைனா என்னன்றத பார்க்கறதுக்காக தான் போறோம். அதனால இதை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப 279 நம்ம நன்றாக படித்தால் போதும். அதே மாதிரி இன்னொன்று சொல்லுதே, இன்சூரன்ஸ் மஸ்ட், உங்களுடைய நம்ம வழக்கறிஞர் தான் நம்முடைய சமுதாயத்திற்கான வழிகாட்டிகள். நம்மிடம் வருகின்ற கிளைண்ட்டுகளை, கிளைண்ட்டில் நான் எப்போ சொல்றதுன்னா அவங்க முதலாளின்னு சொல்றேன், முதலாளியை வேலை வாங்குகின்ற, முதலாளியை மிரட்டுகின்ற தொழில் எதுனா ரெண்டு தொழில் தான் முதலாளியே மிரட்டுறது. என்னென்ன தொழில் சொல்லு பாருங்க, வழக்கறிஞர் ஒன்று, டாக்டர் ஒன்று. ஏன் சொல்லு? அவன் தான், அவங்க தான் நம்ம சம்மணம் கொடுக்குறாங்க, ஃபீஸ் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே உட்காரு உக்காரியா பண்ணாரா, வேற இல்ல எனக்கு. ஏன் நம்ம தொழிலாளி அவனுக்கு, ஆனா முதலாளியே மிரட்டுகின்ற தொழில் இரண்டு என்றால் அது டாக்டர் பண்ணல சார், பணம் இருந்தா இல்லையா சார், தூர தூர தள்ளிப்பாங்க, அடுத்த கேஸ் பார்க்கணும். இதுதான் நம்முடைய பெருமை என்னென்றா, அப்படி நம்ம வருகின்றவர்களுக்கு நாம், அவர்கள் தான் நம்மளை, காந்தி சொல்வதை போல் அவர்கள் கஸ்டமரிஸ், நம்ம வாழ வைக்கின்ற முதலாளிகள், அவரிடம் நடந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று சொல்ல வேண்டும் இந்த இடத்திலே, இன்சூரன்ஸ் நம்மளிடம் வருகின்ற கிளைண்ட்டுகளுக்கும் அல்லது ஒரு எங்கேயாவது நம்ம மீட்டிங்கில் பேச வாய்ப்பு கிடைக்கும், அதாவது லீகல் எய்டு மூலமாக, வேற ஏதாவது அவேர்னஸ் கேம்போ, இந்த வழக்கறிஞர் கூட்டம் பொதுமக்களிடம் நடக்கின்ற போது, தயவு செய்து ஒவ்வொரு வழக்கறிஞராக நாம் செய்ய வேண்டிய முதல் கடமை, இந்த சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால், அனைத்து வாகனங்களுக்கும் இன்சூரன்ஸ் எடுக்க சொல்ல வேண்டும். ஒரு நாள் கூட 12:00 முடிஞ்சிடும், அவ்வளோதான். 12:01 ஆக்சிடென்ட் நாட் லயபிள், ஓனர் தான், ஓனர் வந்து நல்லா இருந்தானா முடிஞ்சுது, இல்லைன்னா காசே வாங்க முடியாது. நம்மளால் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது வாகனம் ஓட்டும் பொழுது. அதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி மூலமாக நாம் இழப்பீடு, அவர்கள் அந்த குடும்பம் அந்த இழந்தவருக்கு அட்லீஸ்ட் ஒரு பணமாக
ஒரு இழப்பீடு தருவதற்கு ஏதுவாக இருக்கும். எனவே அனைவரிடம் இன்சூரன்ஸ் கண்டாயம் நீங்கள் வாங்க வேண்டும் என்று அறிவுறுத்த வேண்டும். அதே போன்று டிரைவிங் லைசன்ஸ், அனைவரும் டூ வீலரோ ஃபோர் வீலரோ எதுவாக இருந்தாலும் டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டுவதற்கு அவர்களே நாம், ஏன்னா ஆக்சிடென்ட் எப்போ நடக்கும் எதுவும் சொல்ல முடியாது. அதனால் இது வந்து பெரிய நன்மையாக இருக்கும் என்று சொல்லி எப்பொழுதும் வகுப்பினுடைய இறுதியிலே ஒரு கேள்வி கேட்பது வழக்கம். அதே போன்று இன்றும் அதை இங்கே பார்த்தலாம். இப்போ டெஃபினேஷன் பார்த்தா அதுலேயே பேனல் வளருது, அடுத்த செக்ஷனே வந்துடும் எப்பயுமே. ஆனால் இந்திய தண்டனை சட்டம் 860 ஒரு இடத்தில் 22 செக்ஷன் அப்புறம் தான் பீனல் செக்ஷன் வரும். 22 செக்ஷன் முன்ன டெஃபினேஷன் செக்ஷன் இருக்கும், 22 செக்ஷனுக்கு பிறகுதான் அதனுடைய தண்டனை என்னவென்று சொல்லும். என்ன செக்ஷன் அது? 268 ஐபிசி சாப்டர் 14 294 அஃபென்சஸ் ரிலேட்டட் டு பப்ளிக் ஹெல்த் மாரல் கன்வீனியன்ஸ் அண்ட் சேஃப்டி அதுல வரும், பொது சுகாதாரம். அதுல இதுல அஃபென்ஸ் எங்க வருதுன்னு சொன்னா 290 268 பப்ளிக் நியூசன்ஸ் பொது தொல்லை, அது பனிஷ்மெண்ட் எங்க வருது? 290 வருகிறது என்று கூறி அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.